Hello! Hi friends, na unga Dinesh Lee. Innaki inda video la nama enna paaka porona. One of the best Chinese company ana Huawei yen ban panna pattichi and ban pannadukku apparam avangaloda adutha katta update enna abindradha inda video la nama paaka porom. Huawei ban idhu sambandhama nereya YouTubers video potrukanga. ஸோ அதே இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு கொடுக்கறதா இல்லை. யூஎஸ் பிரசிடெண்டான டொனால்ட் ட்ரம்ப் அஃபீஷியலாக நாங்கள் ஹுவாயை பேன் பண்ணுறோம் அப்படின்னு பேட்டி கொடுக்கும் பொழுது சில ரீசனை அவர் சொல்லியிருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கப்புறம் சைனா $10 trillion எக்கானமியில் லாஸ் ஆகிருக்கிறதா அவர் சொல்லியிருந்தார். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹுவாய் கம்பெனி எந்த ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். China's been ripping off the United States, along with almost every other country, in all fairness. And we're changing it pretty rapidly. You see what's happening. But I told him, I said, look, this can't be like a 50-50 deal. This has to be a deal. You're so far ahead from presidents that allowed you to get away. This can't be a 50-50 deal. Anyway, we had a very strong deal. We had a good deal. And at the end, they changed it. And I said, that's okay. We're going to tariff their products. And we put a 25% tariff on their products. Now, from China's standpoint, it's not good because all of these companies, many of these companies that are paying the tariff are moving to Vietnam and other places in Asia. China is obviously not doing well like us. You know, since I've been here, since I've been president, we've made almost $10 trillion in wealth, and China has lost $10 trillion in wealth. They've lost a tremendous amount. They've gone, you know, they've had a, you see what's happening. Their economy is not great. Our economy has been fantastic. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த 14 மொபைலுக்கு புதிய முறையில் அப்டேட் கொடுக்கறதா ஹுவாய் தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் வீக் ஹுவாய் அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ட்ரேட்மார்க்கை அவங்களுடைய அடுத்த கட்ட ஓஎஸான ஆர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு. இதற்காக ஹுவாய் யூரோப் கண்ட்ரி கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷனோட அப்டேட்ஸை ஹுவாய் செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே செல்ஃப் டெவலப்மெண்ட் செய்யப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் ஹுவாய் தரப்பிலிருந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கம்பெனி அவங்களுடைய ட்ரேட்மார்க்கை May 24, 2019 ஃபில் பண்ணதா தெரிவிச்சிருக்காங்க. ஹுவாய் தரப்பிலிருந்து அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 2 type of versions லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர் ஆஃப் 2020க்கு இயர்லியாகவே லான்ச் ஆகும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. ஹுவாய் கன்சியூமர் பிஸ்னஸ் டிவிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹுவாய் அவங்களுடைய ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபார் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு. இன்கேஸ் அந்த கம்பெனியால் ஆண்ட்ராய்ட் ஆர் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மை யூஸ் பண்ண முடியாத நிலைமை வந்தால் கூட அவங்களால மேனேஜ் பண்ண முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க. May 13, 2029 வரைக்கும் ஹுவாய் அவங்களுடைய ட்ரேட்மார்க்கை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஹுவாய் ஏற்கனவே தெரிவிச்சிருந்த மாதிரி 2 type of operating சிஸ்டம்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட பேர் ஆர்க் ஓஎஸ் அண்ட் ஹோங்மங் ஓஎஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. சைனிங் ஆஃப் தினேஷ் லீ. பாய், டேக் கேர்.